ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது 5 வகையான சட்னி. இது 2 மினிட்ஸ் தான் ஆகும், செய்கிறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 5 வகையான சட்னியை எப்படி 2 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் சட்னியாக பெரிய நெல்லிக்காய் சட்னி நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் 2 எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் விதை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. தேங்காயும் போட்டோம். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது தாளிக்க வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சட்னி நம்ம ரோஜாப்பூ சட்னி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், 1.5 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை தாளித்து விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டோம். அதில் வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம இந்த சட்னிக்கு ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது காரமும் அதிகமாக இருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டோம், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சட்னி, அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு அதில் வதக்கி விட்டால் போதும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி 1 இட்லி சாப்பிட்றவங்க, 4 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சட்னி வெங்காய தக்காளி சட்னி. இதுக்கு பாருங்கள், 3 தக்காளி எடுத்திருக்கோம். நல்லா பழமான தக்காளியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம். வரமிளகாய் 3 வரமிளகாய் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியெலாம் கட் பண்ணிட்டோம். அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 3 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தக்காளி சட்னி நம்ம இப்போ தாளிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டோம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் 1 வரமிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சட்னியை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா சுண்ட வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவு சுண்டி வரணும். இப்போது வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சட்னி நம்ம கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்சி ஜாரில் போட்டோம். அப்புறம் தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். புளி வந்து சுண்டக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையை எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்க வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சட்னி பொட்டுக்கடலை சட்னி நம்ம அரைக்க போகிறோம். இது பாருங்கள், ஸ்டவ்வில் பேன் வச்சிட்டோம்.
இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு ஏழு வெங்காயம் நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடணும். நம்ம எப்போவும் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி செய்கிற மாதிரி இல்லை, இது இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி, இப்போ வதங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த தேங்காவும் தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலையும் போட்டுடலாம். அந்த சூட்லேயே அப்படியே கொஞ்சம் அந்த சூட்லேயே இருக்கட்டும், அப்படியே வதக்கி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொட்டுக்கடலையும் தேங்காவும் போட்டுக்கணும். அப்படியே வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு, ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பொரியட்டும் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு உளுந்து கால் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகா ஒன்று பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். தேங்காய் சட்னியில் இதை தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அஞ்சு வகையான சட்னி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.